பல வேடிக்கை மனிதரைப் போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? வணக்கம் மக்களே. சக மனுஷனால கிண்டல் செய்யப்பட்டாலும் இந்த உலகத்தையே தனக்கு வந்த சோதனைகளெல்லாம் சாதனைகளாக வந்து மாற்றிய மிகப்பெரிய ஆளுமைகள் தான் அம்பேத்கராக இருக்கட்டும், சார்லி சாப்ளினாக இருக்கட்டும், இன்னும் பல பேரை வந்து இது மாதிரி வந்து உதாரணத்துக்கு வந்து சொல்லிக்கிட்டே வந்து போகலாம். தனக்கு எது வந்து குறையாக வந்திருந்ததோ அந்த குறையவே நிறையா வந்து மாற்றிக்கிட்டவங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். பீத்தவன் முதல் கொண்டு இது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போயிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஆனால் இந்த சமுதாயத்தில் ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க, உன்னை அடிக்கிறதுக்கு ஒரு கை இருந்தா உன்னை அணைக்கிறதுக்கு 1000 கை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் எவ்வளவோ விஷயங்கள் வந்து மாறிடுச்சு காலப்போக்கில். டெக்னாலஜி மாறிடுச்சு, சிஸ்டம் வந்து மாறிடுச்சு, பழக்க வழக்கங்கள் மாறிடுச்சு, கலாச்சாரங்கள் மாறிடுச்சு, அதே மாதிரி வந்து இருக்கக்கூடிய வாழ்க்கை சூழல் வந்து மாறிடுச்சு. இப்படி எவ்வளவோ விஷயங்கள் மாறினாலும் இந்த உலகத்தில் மாறாமல் இருக்கிறது ரெண்டு விஷயம்தான். ஒன்று, மனுஷனை மனுஷனே வந்து பார்த்தோன்னா அழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, இன்னொன்று மனிதநேயம். இந்த ரெண்டு இருக்கிறதுனால தான் இந்த உலகம் இன்னும் சுழண்டுகிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கு ஒரு உதாரணம் தான் இப்போ நடந்திருக்கக்கூடிய சம்பவம். ஆஸ்திரேலியாவை சேர்ந்த குவாடன் பெல்ஸ் அப்படிங்கிற 9 வயது சிறுவன். பொதுவாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பசங்க எல்லாருமே வந்து ஸ்கூலுக்கு வந்து போவாங்க. ஸ்கூலுக்கு போய் மறுபடியும் வந்து திரும்பி வர்றப்ப ஆசையாக என்னடா செல்லம் சாப்பிட்ட, என்ன வேணும் அப்படின்னு வந்து கேட்டு அந்த குழந்தை கூட எல்லாருமே வந்து விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் வந்து இயல்பு. அதே மாதிரி தன்னுடைய 9 வயது மகனை ஆசையோடு எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கின்றால் அந்த தாய். குவாரண்டைன்ஸ் இந்த 9 வயது சிறுவன் வர்றான், வந்து அழுகிறான். அழுதுட்டு ஒரு கத்தி இருந்தா கொடுங்க, என்னை வந்து குத்தி கொன்றுங்க, ஒரு கை இருந்தா கொடுங்க, நான் தூக்கு மாட்டி வந்து செத்துடுறேன், என்னால வந்து இருக்க முடியல, எனக்கு வாடவே பிடிக்கல, நான் செத்துறனும் போல இருக்குன்னு 9 வயது சிறுவனிடமிருந்து ரொம்ப விரக்தியான பேச்சுக்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஷாக்கிங். இந்த 9 வயது சிறுவன் வந்து ஏன் அப்படி வந்து பேசுறான் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்தா ஸ்பெஷல் சைல்டு அந்த குழந்தை. அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தா அந்த குழந்தைக்கு வந்து எலும்பு நோய் வந்து இருக்கு. அதனால அந்த குழந்தையினுடைய உயரம் ரொம்ப குள்ளமாகவும் அதனுடைய தலை வந்து கொஞ்சம் விகாரமா பெருசாகவும் வந்து இருக்கு. நம்ம ஆட்கள் என்னைக்குமே வந்து பார்த்தோன்னா அகத்தோற்றத்தை விட புறத்தோற்றத்தை தான் அதிகமாக வந்து பார்த்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஆட்கள் பல பேரும் வந்திருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து என்ன ஆகுது அப்படின்னா, பள்ளிக்கூடத்துல சக மாணவர்களால கிண்டல் செய்யப்பட்டு அவமானப்பட்டு அந்த விரக்தி வந்து இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த விரக்தியோட விளிம்பு நிலையில அந்த பையன் வந்து அவங்க அம்மாட்ட வந்து கதறி எழுத வார்த்தை. இதை கேட்ட எந்த தாயா இருந்தாலும், ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய தாயா இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய தாயா இருக்கட்டும், ஆண்டிபட்டியில் இருக்கக்கூடிய தாயா இருக்கட்டும், யாருக்கா இருந்தாலும் கல்லா இருக்கக்கூடிய மனசை கூட வந்து பாத்தீங்கன்னா கரையை வைக்கக்கூடிய சம்பவமா அது வந்து மாறும். ஏன்னா தான் பிள்ளை தாங்கிட்ட வந்து ஆசையா வந்து எதை கேட்டாலும் வந்து வாங்கி கொடுக்கக்கூடிய நிலைமையில வந்து இருக்கிறப்ப என்ன கத்தி எடுத்து வந்து குத்தி கொன்னுடுமா அப்படின்னு வந்து சொல்றப்ப அந்த வலி எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து யோசிச்சு பாருங்க. அதை விட அந்த வலி வர்ற அளவுக்கு அவன் வாயில இருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகள் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மற்றவங்க அவனை எவ்வளவு தூரம் பாதிச்சிருக்காங்க. இத அவங்க அம்மா வந்து வீடியோவா எடுத்ததோட மட்டும் வந்து இல்லாம அந்த பையனுக்கு ஆறுதல் சொல்றாங்க, ரொம்ப மோட்டிவேட்டா வந்து பேசுறாங்க, தன்னம்பிக்கை வந்து கொடுக்குறாங்க. அதோட மட்டும் வந்து இல்லாம அவங்க ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த பதிவு தான் ஒட்டுமொத்த உலகத்தையுமே செருப்ப கழட்டி அடிச்சது மாதிரி இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். என்ன அப்படின்னு வந்து பார்த்தா, எல்லாருடைய வீட்லயும் வந்து பிள்ளை இருக்கு. இன்னைக்கு எல்லாரும் அதாவது நம்ம இதுல சொல்லுவாங்கல்ல, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்த்ததிலே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தைய நல்லபடியா வந்து வளர்க்கக்கூடிய பொறுப்பு யாராருக்கு இருக்கு அப்படின்னா, மாதா பிதா குரு இவங்க எல்லாருக்குமே வந்து பத்தனா இருக்கு. அம்மாவுக்கு இருக்கு, அப்பாவுக்கு இருக்கு, ஆசிரியருக்கு இருக்கு, அதுக்கப்புறமே சமுதாயத்துக்கு வந்திருக்கு. ஏன்னா இவங்க 3 பேரும் வந்து உருவாக்குறதே இந்த சமுதாயம். அப்ப இந்த அப்பா அம்மா ஆசிரியர் எல்லாருமே தங்களுடைய குழந்தைகிட்ட வந்து பார்த்தோன்னா நல்லது எது கெட்டது எது அப்படின்னு வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய அதே சூழ்நிலையில மனிதநேயத்தை வந்து பார்த்தோன்னா சொல்லிக் கொடுத்தா இவ்வளவு தூரம் இந்த பிரச்சனையே வந்திருக்காது. உங்க வீட்டுல வந்து ஒரு குழந்தை இருந்து அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வர்றப்ப என்ன வந்து கொன்றுங்க, ஒரு கயிறு கொடுங்க, நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னா உங்களுக்கு வந்து எப்படி வந்து இருக்கும்? தயவு செஞ்சு உங்கள்ட்ட வந்து கெஞ்சி கேட்கிறேன், இந்த ஒரு விஷயத்த வந்து எடுத்துட்டு எல்லாருமே அவங்களுடைய பிள்ளைகளை கொஞ்சம் சொல்லி வழங்க, கருணையோட வந்து வழங்க, மனிதனைன்னா என்னன்னு வந்து தெரிஞ்சு வழங்க அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க.
அதோட மட்டும் இது இல்லாம ஒரு பக்கம் நெகட்டிவான ஆட்கள் வந்து அதிகமா வந்து இருந்தாலும் பாசிட்டிவான மனிதர்கள் இன்னும் வந்து இருக்காங்க. அந்த மனிதநேயம் மிக்க மனிதர்கள் இருக்கிறதுனாலதான் இந்த உலகம் இன்னும் வந்து சுழண்டுகிட்டு இருக்குன்னு ஏற்கனவே நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அங்க அமெரிக்கா அங்க ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் அமெரிக்காவில் வந்து இருக்கக்கூடியவர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காரு, இந்த குழந்தைக்காக நிதி திரட்ட வந்து ஆரம்பிச்சிருக்காரு. அந்த டிஸ்னி வேர்ல்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அங்கே வந்து அந்த குழந்தையை வந்து கூட்டு போனோம், அவங்க அம்மாவை வந்து கூட்டு போனோம் அப்படின்னு. அது கிட்டத்தட்ட 1.5 லட்சம் டாலர் இப்போ வரைக்கும் வந்திருக்கு, அது அவரே சொல்லியிருக்காரு. அதோட மட்டும் வந்து இல்லாமல் இது இந்த குழந்தைக்கு மட்டும் வந்து இல்லை, இது மாதிரி வந்து மாற்றுத்திறனாளியாக ஸ்பெஷல் சைல்டாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது பயன்படும் அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாமல் பல நட்சத்திரங்கள் பல பேர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, இந்த சமூகத்தின் மீது கோபப்பட்டிருக்காங்க, நல்லபடியாக வந்து வளங்க அப்படின்னு வந்து பொறுப்புணர்ச்சியோட சொல்லியிருக்காங்க, அந்த பையனுக்கு ஆறுதலாக வந்து இருக்காங்க. அதோட மட்டும் வந்து இல்லாமல் நீ எதுக்குடா அழுகிற ராஜா, ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, இந்த உலகத்தில் எல்லாருமே வந்து தனிமையிலிருந்து வெறுத்து விரக்தியோட நிலையிலிருந்து, அது மாற்றுத்திறனாளி மட்டும் வந்து இல்லை, ஒருத்தவன் சாகக்கூடிய நிலைமைக்கு கூட வந்து போகிறான்னு நினச்சிக்கோங்களேன், அவனை தடுத்து நிறுத்துறது எது அப்படின்னு வந்து பார்த்தா அன்பான வார்த்தைகள் தான். இந்த உலகத்தில் யார் பணக்காரனா, அம்பானி பணக்காரன் கிடையாது, பில்கேட்ஸ் பணக்காரன் கிடையாது, இவங்க யாரும் பணக்காரன் கிடையாது. அன்பான வார்த்தைகளை எவன் ஒருவன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அடுத்தவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய மனிதநேயம் படைத்திருக்கின்றானோ அவன்தான் இந்த உலகத்தின் கோடீஸ்வரன் பணக்காரன். அதனால் முடிஞ்ச அளவு மனிதநேயத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய கடமை நம்ம எல்லாருக்குமே வந்திருக்கு. அந்த கடமையை எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா அந்த விதையை நம்ம வீட்டிலிருந்து வந்து போடுவோம். தயவு செஞ்சு மனிதநேயத்தை கற்றுக் கொடுங்கள்.